எப்ரேயர் 11:11 எனக்கு நீங்க ஸ்கிரீன்ல கொடுத்தீங்கன்னா 11:11 ஆஃப் த புக் ஆஃப் ஹீப்ரூஸ் சாராவை குறித்து வாசிக்கிறோம். பை ஃபெய்த் விசுவாசத்தினாலே சாரா ஹெர்செல்ஃப் ஆல்சோ ரிசீவ்ட் ஸ்ட்ரெங்த் டு கன்சீவ் சீட் ஆஸ் ஷி போர் அ சைல்ட் வென் ஷி வாஸ் பாஸ் தி ஏஜ் பிகாஸ் ஷி ஜட்ஜ்ட் காட் ஃபெய்த்ஃபுல் ஹூ ஹேட் ப்ராமிஸ்ட். ஆமென். தமிழில் ஒருத்தர் சீக்கிரமாக படிச்சிடலாம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றால். ஒரு அலுவலக பிள்ளை நீங்க என்ன சொன்னாங்க புரிஞ்சுக்கலாம். என்ன அர்த்தம் சொல்றேன், ஒரு நாள் ஆண்டவர் வந்து சொல்றார், சாரா உனக்கு அடுத்த வருஷம் இந்த நேரம் வரும்போது ஒரு கற்ப கனியை தருவேன். கொல்லுன்னு சிரிச்சா. பைபிளை படிச்சு பாருங்க நீங்க ஆதியாகமத்தில், அவ சிரிக்கிறா. என்ன சிரிக்கிறானா, அவரும் வயசாயிட்டாரு நானும் வயசாயிட்டேன், இந்த நேரம் போய் எங்களுக்கு எங்க பிறக்க போதுன்னு முதல்ல சிரிக்கிறா. ஆனா பைபிள் என்ன ரெக்கார்ட் பண்ணுதுன்னா, முதல்ல சிரிச்சாலும் பின்பாவ இப்படி நினைக்கிறா, நான் நினைக்கலாம் முடியாது என்று என் சரீரப்பிரகாரமாய் என் கணவருடைய பலத்தால என் பலத்தால இந்த விஷயம் நடக்க போறது இல்லை என்றாலும் நான் சிரிச்சது உண்மைதான், நான் அவிஸ்வாசம் கொண்டது உண்மைதான், ஆனால் எனக்கு ஒரு ஆதாரம் உண்டு, நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு மூணு முறை சொல்வேன், மை காட் இஸ் ஃபெய்த்ஃபுல். நீங்க விசுவாசம் இல்லாம இருந்தாலும், நீங்க சுயநம்பிக்கை இல்லாமல் சிரித்தாலும், ஒரு ஆதாரத்தின் மேல இன்னைக்கு நீங்க நிக்கணும், அந்த பிரிட்ஜ் மேல நிக்கணும். அது என்னவென்றால், என் தேவன் உண்மை உள்ளவராகவே. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? She judged, English Bible சொல்லுகிறது, because she judged God faithful who had promised. நான் சிரிச்சேன் அவர் சொல்லும் போது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு, நான் சிரிச்சாலும் எனக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்கு, எனக்கு ஒரு சாட்சி இருக்கு, எனக்கு ஒரு ஆதாரம் இருக்கு. என்னவென்றால், வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார், நான் ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பக்கத்துல நிறைய நேரம் எனக்கே இல்லைங்க விசுவாசம் அப்படின்னு. ஆனா எதுலெல்லாம் விசுவாசம் இல்லாம கலங்கினியோ, ஆனா சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடி அப்படி இருந்த பாரு, இன்னைக்கு சிலதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்ற சாட்சி உள்ளவங்க கையை உயர்த்தி இரண்டு முறை சத்தமா சொல்லுங்க, தேவனே நீர் உண்மை உள்ளவர். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு நாள் இந்த பீடத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லியிருப்பேன், நீங்கள் ஒரு வீடை கட்டுவீர்கள், நீங்க சிரிச்சிருப்பீங்க, நான் இருக்கிற லோனுக்கும் நான் அலையிற லோலோக்கும் வீடாவது என்னவாதுன்னு. ஆனா நீங்க கேட்ட வார்த்தையை கர்த்தர் தான் தந்தார் என்றால், உண்மையுள்ளவர் 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 காலங்கள் வந்தபோது நிறைவேற்றி கொடுத்தார். நம்புறீங்களா? இன்னைக்கு சிரிக்கக்கூடிய அளவிற்கு சுயநம்பிக்கை இல்லாமல் தத்தளிக்கும் போதும், நீ நிக்கிற பாலம் இருக்கே, நீ நிக்கிற பிரிட்ஜ் இருக்கே, அது வேறொன்றும் அல்லங்க, அது தேவனுடைய உத்தமத்தையும் உண்மையும் காட்டுகிறது. அவரை நம்பி இருக்கிறபடி நாள் நீங்கள் கண்டிப்பாக கரை சேர்வீர்கள். She judged God to be faithful. Amen. Hallelujah. நான் கிரேட்டா இல்லாம இருக்கலாம், ஆனா என் பாலம் கிரேட். நான் விசுவாசத்துல குறைவா இருக்கலாம், ஆனா நான் நிக்கிற பாலம் என வழி சேர்க்க வல்லது. ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? எங்க அப்பா ஐஸ்வர்யவான் அல்ல, என்னதான் சொன்னேன், நீங்கெல்லாம் பெரிய ஆளுங்கோ. எங்க அம்மா ஐஸ்வர்யத்துல என்னை வளர்க்கல, நான் சுற்றி இருந்த ஜனங்கள் ஐஸ்வர்யத்துல என்னை வளர்க்கல. ஆமேன். எனக்கு நிறைய பணம் யாரும் அப்பெல்லாம் கொடுக்கல. நான் இதுக்கு மேலே தேர்வேனான்னு ஒரு ஒல்லி குச்சி முருங்கைக்காக்கு தோல் உறிஞ்சி டயர் ஓட்டிட்டு சொரக்காப்பாளையம் ரோட்டில் சுற்றிட்டு இருந்தேன். நான் தேர்வேன்னு யாருமே நினைக்கல, ஏன் நானே நினைக்கல. ஆனால் இன்னைக்கு தேறி இந்த தூரம் நிற்கிறோண்ணா, காரணம் வேற ஒன்றுமே அல்ல, ஒரே ஒரு முழக்கமான சத்தம், என் தேவன் உண்மையுள்ளவர். நான் சொல்கிற ஆழம் புரிஞ்சிங்கன்னா நீங்கள் நல்லா ஆமேன்னு சொல்வீங்க. அதிலே சொல்ல மாட்டீங்களா? இந்த பிரிட்ஜில் ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? ஆமேன். நான் இந்த தூரம் வந்ததற்கு காரணம், என் வாழ்க்கையை கர்த்தர் கையில் கொடுத்து கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுன்னு நான் அவர் மேலே நின்றேன். விசுவாசமே இல்லாமல் நின்ற நேரம், ஏன்
அவிசுவாச சொற்களை சொன்ன நேரம் தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்ல மாட்டேன் நான் செத்துறேன்னெல்லாம் சொன்ன நேரம்லாம் இருக்குங்க. ஆனா என் தேவன் என் வார்த்தை கூட ஓரம் கட்டிட்டு உன்னை நான் சாக விட மாட்டேன்டானு நீடித்த ஆயுசால திருப்தியாக்கி 55 வருஷத்தை தாண்டி 56வது வருஷத்துல ஆராதிக்கிற தெய்வம் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் என்னை கைவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல அந்த பிரிட்ஜ் தாங்க என்னை இவ்வளவு தூரம் நிக்க வச்சதுன்னு. சிலர்லாம் பயங்கர பலத்தோடு, பயங்கர அறிவாற்றல், பயங்கர புத்தி, ஆனால் அதெல்லாம் ஒரு நாள் அசைஞ்சு போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும்போது நம்மளை நிற்க வைக்கக்கூடிய ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்படி சொல்கிறேன், கையை உயர்த்துங்களேன். உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்பலாம், உங்களுக்கு விரோதமாய் ஜனங்கள் அல்ல, உங்களை விட வல்லமையுள்ள ஜனங்கள் எழும்பலாம். நீங்கள் நரக பாதையில் போகலாம், ஆனால் நீங்கள் ஒன்றில் நீங்கள் ஒரு நியாயத்தை சொல்ல வேண்டும், என் தேவன் எனக்கு உண்மையுள்ளவர் என்று நீங்கள் சொல்ல தொடங்குவீர்களே. ஆனால் சொல்றேங்க, உங்களை விட பலசாலிகளை கூட யுத்தத்தில் ஜெயிக்கிற பலனை கர்த்தர் தந்து ஒரு அழிலியா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். எல்லாமே நீங்கள் சீக்கிரம் செஞ்சு முடிப்பீங்க, இந்த வீட்டை கட்டி முடிச்சிருவீங்க, உங்கள் பிள்ளைங்களுடைய கல்யாணத்தை முடிப்பீங்க, நீங்கள் தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பீங்க. ஆமென். எல்லா சவால்களையும் ஜெயிப்பீங்க. இந்த மலையை நீ ஏற முடியாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் தூரம் பார்த்தா அந்த பக்கம் நிற்பீங்க. இதை நீங்கள் சாதிக்கவே முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரத்தில் அந்த பக்கம் நிற்பீங்க. அந்த பக்கம் நின்ற பின்னாடி மட்டும் நீங்கள் உங்கள் வீராப்பை பேசாமல் திரும்பி நின்று ஒரு சாட்சியை சொல்ல வேண்டும், நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் இந்த தூரம் வருவதற்கு காரணம் என் தேவன் உண்மையுள்ளவராய், மை காட் இஸ் எ ஃபெய்த்ஃபுல் காட். Hallelujah!